கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 7. பின்பு அவன் அவ்விடம் வச்சு பெயர்ந்து பெத்லேக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் கூடாரம் போற்று அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆதியாகமம் 12:8. கானானியர்களுடைய ஒழுங்கினமாக மார்க்கங்களிலிருந்து விடுபடுவதற்காக ஆபிரகாம் அங்கிருந்து மலைப்பாங்கான நாடாகிய பெத்தேலுக்கு சமீபமாக குடிபெயர்ந்தான். அங்கே தனக்கு வீட்டை கட்டினான். கர்த்தருக்கென்று ஒரு பலிப்பிடத்தை கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இதுபோல ஒவ்வொரு வீட்டின் தலைவனும் தங்களுடைய குடும்ப காரியங்களை கவனமாக பார்த்து கொண்டால் அந்த குடும்பம் எவ்வளவு நன்மையும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாயிருக்கும். நாமும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தருக்கும் கர்த்தருடைய தொழுகைக்கும் ஆயத்தம் செய்பவர்களாய் நம்முடைய வீடுகளிலிருந்து ஜபதூபம் கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் பொழுது அவருக்கு அது சுகந்த வாசனையாயிருக்கும். அவருக்கு உகந்த மக்கள் என்று நமது குடும்பத்தை ஆசீர்வதிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதே. ஆமென்.